வெல்கம் டு ரித்தி கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சென்ட்ரிஃப்யூஜ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்லைம் செய்யலாம் பார்க்க போகிறோம். அதுக்காக வந்து நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வாட்டர் எடுத்திருக்கேன். நார்மல் வாட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சென்ட்ரிஃப்யூஜை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அந்த சென்ட்ரிஃப்யூஜை எடுத்தாச்சு. இது வந்து நம்ம அந்த உள்ளே இருக்க ஜெல்லை வந்து வெளியே எடுக்கணும். அதுக்காக நான் இந்த மாதிரி சைடில் லைட்டாக ஒரு குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறப்போ நமக்கு அது ஜெல் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த நார்மல் வாட்டரில் நம்ம எல்லாத்தையும் போட்டுடலாம். நீங்கள் வந்து கட் பண்ணாமல் கூட ப்ரெஸ் பண்ணால் கூட ஜெல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து அந்த 5 சென்டர் ஃப்ரூட்டையும் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வாட்டரில் டிப் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணுறதை நீங்களே பாருங்கள், உங்களுக்கே புரியும். நம்ம எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை வந்து சென்டர் ஃப்ரூட்டில் மட்டும்தான் ட்ரை பண்ணணும் கிடையாது, சென்டர் ஃப்ரூட்ஸ், ப்ரூமர் அந்த மாதிரி எதில் கூட ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிப் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தப்போ எனக்கு வந்து ஸ்லைம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்பவே இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவு இழுத்து விளையாண்டுக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பிளாக் கலர் பெயிண்ட் தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கலர் ஆட் பண்ணாமல் கூட விளையாண்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கையில் விட்டதே கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டு பார்க்குறப்போ எல்லாமே அந்த பபுள் கம்லேயே ஒட்டி அப்படி ஸ்லைம் சூப்பராக கிடச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கையில் வந்து பெயிண்டே இருக்காது. நான் வந்து மிக்ஸ் பண்ணுறது ஸ்கிப் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே தான் காட்டியிருக்கேன். பாருங்கள், இது சூப்பராக கலர் மாறுது. நம்ம வந்து சென்ட்ரு ஃப்ரூட்டில் செய்கிறதுனால வந்து அதில் லைட்டாக அந்த கிளிட்டரிஷ் லுக் வந்து இருக்குது. நான் வந்து நான் பிளாக் பெயிண்ட் தான் ஆட் பண்ணேன். கிளிட்டர் போடுற மாதிரியே செம்ம ஷைனிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக சென்டர் ஃப்ரூட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்லைம் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் எனக்கு வந்து 5 சென்டர் ஃப்ரூட்டில் செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கம்மியாக ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நிறைய ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.